உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை. இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு இப்பொழுது 4வது ஆண்டத்தில் இருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5வது ஆண்டத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழப்பத்தை எல்லாம் விட்டு சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை யோசியுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு சித்திரை மாதத்திற்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவம் எதுவும் செய்வதற்கான அவசியம் இருக்காது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் இருந்த சனி பகவான் அதிசாரமாக ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அதிசாரமாக சனி பகவான் 4வது இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 4வது இடத்தில் இருக்கின்ற அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கின்ற வரை நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பற்றி யோசிப்பதற்கு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றம் தருகின்ற வருடமாக அமைகிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்கள் மெரிட்டிலேயே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருடம் காரிய வெற்றிக்கான வருடமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களில் இருந்த, அதாவது கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நிறைய சிரமங்கள், கடந்த 6 வருடங்களாக நிறைய சிரமங்களை அனுபவித்தீர்கள். இந்த சிரமங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் நல்ல விடுதலையை எதிர்பார்க்கக்கூடிய வருடமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் பின்பகுதி நல்ல யோகத்தை தருகின்ற பின்பகுதியாக அமைகிறது. தற்சமயத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கின்ற குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு நிச்சய வெற்றியும் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். தற்சமயம் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சனியினால் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் திருக்கணிதப்படி வருகின்ற அந்த 75 நாட்களுக்கு வருகின்ற அந்த அர்த்தாஷ்டம சனி சிறிது காலம் மட்டுமே, ஆனால் அதுவும் தொய்வு ஏற்படுத்தாது, பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அனைத்தும் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. சாதகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமையும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடக்கும், சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடம் குருடைய பார்வை கிடைக்கிறது, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறது. கடந்த நாட்களை சில நாட்களாக சில வருடங்களாகவே நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடத்தின் முன்பகுதியை விட பின்பகுதி எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற பதவியாக, எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற வருடமாக அமையும். இந்த வருடத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நிச்சய வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது.
பதவி உயர்வும் காத்திருக்கிறது. பெரியவர்களுடைய நட்பு, தெய்வஸ்தல யாத்திரையிலே நல்ல தரிசனம், மேலும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாகவே நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இனிமேல் நட்பு பாராட்டுவார்கள். ஒரு யோகமான வருடமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எது வேண்டுமானாலும் எடுங்கள். அந்த முடிவுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள், தொழில் நிறுவனங்களில் இருப்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் கிடைக்க பெறுவார்கள். நல்ல தொழில் வளர்ச்சியும் தாராள பணப்புழக்கமும் இந்த வருடம் காத்திருக்கிறது. வீடு கட்ட விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்த பெறுவீர்கள். புதிய வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் மேலும் நல்ல பலன்களை தருவதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. குறைந்தபட்சம் 16 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெய் விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்பப்பா எங்களுக்கு நல்லது நடக்கும், எப்பப்பா எங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்று காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருஷமா இந்த 2022 அமைகிறது. நல்ல அதிர்ஷ்டமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா என்னால் உணர முடியும். என்னோட பதிவில் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்துட்டு வரேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களே, தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகளாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்துருவது. எப்போ 7.5 சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம். இப்போ கூட ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் காரணமாக இருக்கிறார், தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், வம்பு வழக்குகளை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அடுத்தது சனி பகவான் 4 இடத்துக்கு போனவுடனே அது அர்த்தாஷ்டம சனியாக மாறிடும். அது ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு ஓடும். அப்போ விருச்சிக ராசிக்கு நல்ல நேரமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த 2022 உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியில் போனாலே நீங்கள் ஃப்ரீ தான். வேற எந்த நன்மையும், வேற எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டாம், வேற எந்த கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். நீங்களே உழுந்து எழுந்து உங்க திறமையை கொண்டு நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்கள்ட்ட அந்த திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, கஷ்டப்படக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறீங்க. அப்ப அதை எல்லாத்தையும் மீறி அங்க ஒரு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த கேது பகவான் எப்ப போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மார்ச் மாசம் ஸ்டார்டிங்ல 2 தேதி வெளியில போயிடுறார். அப்ப விருச்சிக ராசி என்பர்களே, ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியுமா ஓடி போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 10 மாதங்கள் ஏறக்குறைய இந்த வருடம் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, கேது வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 6-8 மறைந்து, அப்ப அசுப கிரகங்கள் 6 இடத்துல போய் மறைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும். இன்னும் கூட உங்க ஜாதகத்துல அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குமேயானால் அது இன்னும் பல யோகத்தை ஏற்படுத்திவிடும். ராஜயோகத்தையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தையோ அல்லது ஒரு குபேர யோகத்தையோ கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டாள யோகம், குரு கேதுவும் சேர்ந்தது, குரு ராகு சேர்க்கிறது, அப்போ அந்த மாதிரி பல யோகங்களை ஏற்படுத்த கூட வாய்ப்புகள் உண்டு.
மார்ச் மாசத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான சிரமங்கள் எல்லாம் குறைந்து வரும். உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருக்கட்டும், ஃபேக்டரியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள், பில் பேமெண்ட்ஸ், பில் பெண்டிங் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை, உங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க எங்க கொடுத்துருப்பீங்க, அவன் இல்லைன்றப்பான், ஏமாத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒரு நல்லது நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, உங்க ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும், அதோடு மட்டும் அல்லாது எட்டாவது வீட்டையும் தொழில் ஸ்தானத்தையும் பன்னெண்டாவது வீட்டையும் பார்க்கிறார். அப்ப குரு இந்த வருஷம் முழுவதுமே குரு பகவான் உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். கேது பகவான் துலாத்திற்கு பன்னெண்டுக்கு போனாலுமே கூட அங்கே ஏதாவது பாதகத்தை செய்வாரா, அப்படியே அவர் பாதகத்தை செய்தாலும் அந்த பாதகம் விருச்சிக ராசிக்கு ஏற்படாமல் தடுக்க அந்த குரு பகவான் பன்னெண்டாவது பாவத்தை பார்த்துறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாருன்னு சொல்லும் பொழுதே விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்களாம் சந்தோஷமா நிம்மதியாயிருங்க. அது தொழில் பிரச்சனையா இருக்கலாம், எதிரிகள் பிரச்சனையா இருக்கலாம், மனசு பயமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நேம் ஸ்பாயிலிங் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பேர் புகழ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், சினிமா துறையா இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், கடன் சுமைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இந்த வருஷம் அமையப்போகுது. அப்ப இந்த கிரக அமைப்புகள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றீங்களே சாமி, இந்த சப்போர்ட் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா விருச்சிக ராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கான பலனாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பலன்களையும், அல்லது இந்த யோகங்கள் இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்குமா, நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராய்ச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்யும்போது நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, 9, 18, 27 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய எண்கள்ங்க. இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். இந்த வருஷம் பொதுவாக உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகையே 2022 ஆறாமின் ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுடைய எண்ணிற்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணுங்க சிக்ஸுங்கிறது. ஸோ இந்த ஆறாம் எண் அப்படியே தலைகீழ போட்டிங்கன்னா உங்களுடைய எண் மாதிரியே, 9 எண் மாதிரியே தெரியும் அது. ஸோ செவ்வாய்க்கு அது வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வருட அமைப்பில் தான் இந்த எண்ணே உருவாயிருக்கு, ஆறாம் எண் இந்த வருஷத்தோடைய நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் ரொம்ப துரித கதியில் எனக்கு உடனே நடந்துடணும், இப்போவே கிடச்சிடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு தரம் மிகுந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு மேரேஜ் அமையல, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலே ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அதே போல் ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமையலை, இந்த வருஷம் பிறந்தும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா வருஷத்தின் பிற்பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த 2022 முடிகிற காலம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும், 2023 இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2022 இரண்டாவது பாதி வாழ்க்கை, இரண்டாவது பாதி வருடம்ங்கிறது வந்து பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க.
பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, இந்த வருடத்தோடைய முதல் பாதி அந்த ஆறு மாத மாசத்துல வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் முடக்கிறதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லது கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் வாங்குறது, ஆசைப்பட்டு உடனே வாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாதகத்தை உண்டு பண்ணும். கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிடும், அல்லது நீங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2022 நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களாக போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த வருஷத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்துடலாம். அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்றது, இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே தானாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அமையும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நிதானமாக மட்டும் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றினா முக்கியமான டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நல்லதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்கி டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 9, 18, 27 குறிப்பாக 9ஆம் தேதியும் 27ஆம் தேதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு 3, 12, 21, 30 அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான நிறங்கள் RGB அப்படின்னு சொல்லுவோம், ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த நிறங்கள் அடிப்படை கலர்கள். இதெல்லாமே இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த கலர்ஸை உபயோகப்படுத்துறதன் மூலமாகவும் உங்கள் மைண்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு பொருந்தக்கூடிய திசை தெற்கு திசை, சவுத் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், ஆஃபீஸ் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய இருக்கை, நீங்கள் சவுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பொசிஷன்லாம் நீங்கள் அமைச்சிக்கலாம், உங்கள் கேபின்லாம் அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பவளம் வந்து ரொம்ப வந்து பெரிதாக தோஷத்தை ஏற்படுத்திடாது. அதனால் இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அணியலாம். ஆனால் உங்களுடைய உங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு வெயிட் அளவில் இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.